கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நமது தஸ்ஹீஹு திலாவா பாடத்தில் நாம் மத்துடைய பாடத்தை ஆரம்பித்து சென்ற வாரம் ஆரம்பித்தோம். ஆரம்பித்து அதன் வரைவிலக்கணம், மத்து எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்ற விடயங்களை ஆரம்பித்தோம். ஆகவே இன்று இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடரை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வகையில் மத்து என்று நாம் அரபியில் சொல்லும் பொழுது நீட்டுதல், நீட்டமாக நீட்டி ஓதுதல் என்ற அர்த்தத்தை கொண்டாக இருக்கிறது. இந்த மத்தை பொறுத்தவரையில் பிரதான இரண்டு பிரிவுகளாக அது பிரிகின்றது. அதனை தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்து இரண்டு வகைப்படும். ஒன்று அல் மத்து ஃபபீஈ, அதாவது அல் மத்துல் அஸ்லி என்று சொல்வார்கள், அடிப்படையான மத்து என்ற ஒன்றும், அடுத்ததாக அல் மத்துல் ஃபர்ஈ, கிளையான மத்து, அதிலிருந்து அந்த அடிப்படையான மத்தில் இருந்து பிரிந்து வந்த மத்து என்று இரண்டு வகைகளாக இதனை தஜ்வீதுரை உலமாக்கள் பிரிக்கிறார்கள். அடிப்படையான மத்து என்ன என்பதை நாம் முதலில் பார்ப்போம். மத்துடைய எழுத்துக்கு முன்னும் பின்னும், மத்துடைய எழுத்து என்றால் நாம் சென்ற வாரம் பார்த்தோம், ஃபத்ஹா அலிஃப் வந்து அதற்கு முன்னால் ஃபத்ஹா வந்திருக்க வேண்டும், வாவ் வந்து அதற்கு முன்னால் பொம்மா வந்திருக்க வேண்டும், யா வந்து அதற்கு முன்னால் கஸ்ரா வந்திருக்க வேண்டும். இதனைத்தான் மத்துடைய எழுத்துக்கள் என்பதாக சென்ற வாரம் நாம் பார்த்தோம். ஆகவே இந்த மத்துடைய எழுத்துக்கு முன்னாலும் பின்னாலும் ஹம்சா வராமல், ஹம்சா இடம் பெறாமல் இருக்க வேண்டும். அதே போன்று அந்த மத்துடைய எழுத்துக்கு பின் சுக்கூன் அல்லது சத்து வராமல் இருக்க வேண்டும். ஏன் இந்த நிபந்தனையாக இதனை குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், அப்படி ஹம்சாவோ அல்லது சுக்கோனோ வரும் பட்சத்தில் அந்த அல் ஃபர்ஈ என்ற இரண்டாவது பிரிவுக்கு அது மாறிவிடுகிறது. அதன் பொழுது நாம் மேலதிகமாக நீட்டி ஓத வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆகவே முதலில் மத்து தபீஈ என்று சொல்லும் பொழுது அந்த மத்துடைய எழுத்துக்கு முன்னாலும் பின்னாலும் ஹம்சா வராமல் இருப்பதுடன் அதற்கு பின்னால் சுக்கூன் அல்லது சத்தா வராமல் சத்தா வராமல் இருக்க வேண்டும். இதனை உதாரணமாக நாம் பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இங்கே பாருங்கள், ஆ என்று சொல்லக்கூடிய அந்த ஐனி ஆலமீனில் இருக்கக்கூடிய அந்த ஆவை பாருங்கள், அது மத்துடைய எழுத்து. எப்படி மத்துடைய எழுத்து என்று சொல்கிறோம், அங்கே சில முஸ்ஹஃபில் எழுதியிருப்பார்கள் அலிஃபை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆலமீன், அந்த ஆ அந்த அலிஃபுக்கு முன்னால் அந்த ஐனில் ஹம்சா வந்து இருக்கிறது. ஆகவே இது மத்துடைய எழுத்து. இந்த மத்துடைய எழுத்துக்கு முன்னால் சொல்லும் பொழுது அந்த லாமை பாருங்கள், ஹம்சா வரவில்லை. அந்த மத்துடைய எழுத்துக்கு பின்னால் அந்த அலிஃபுக்கு பின்னால் லாம் வந்திருக்கிறது, அங்கே ஹம்சா வரவில்லை. அதாவது மத்துடைய எழுத்துக்கு முன்னாலும் பின்னாலும் ஹம்சா வந்திருக்க கூடாது, அடுத்தது பின்னால் மாத்திரம் முன்னால் இல்லை. இங்கே முன்னால் என்ன வந்திருக்கிறது, லாமுக்கு சுக்குன் வந்திருக்கிறது, ரப்பில் ரப்பில் என்று நாம் சொல்லும் பொழுது லாமுக்கு சுக்குன் வந்திருக்கிறது, பின்னால் பாருங்கள் சுக்கூன் வரவில்லை. இப்ப சுக்கூன் என்று சொல்லு அல்லது சத்தும் வரவில்லை. இந்த இரண்டும் வந்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் எதிர்வரக்கூடிய அதனுடைய பிரிவுகளை பார்க்கும் பொழுது அது தெளிவாக நமக்கு அது புலனாகக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த இடத்தில் பாருங்கள், இப்படி வரும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதே போன்று அர் ரஹ்மான், அர் ரஹ்மான் என்று சொல்லும் பொழுது பாருங்கள் மீம் வந்திருக்கிறது, மீமுக்கு அடுத்ததாக அலிஃப், அதனை இந்த வடிவத்தில் வரையப்பட்டிருக்கிறது அலிஃப் அர் ரஹ்மான். அப்படி அந்த அலிஃபுக்கு முன்னாலும் பின்னாலும் ஹம்சா வரவில்லை,
அதே போன்று அதற்கு பின்னால் அந்த நூனுக்கு சுக்கூன் வரவில்லை அல்லது சத்தா வரவில்லை. ஆகவே இதனைத்தான் நாம் மத்து தபிஐ என்று சொல்கிறோம், அடிப்படையான மத்து, அது இயல்பான மத்து, இயல்பான மத்து. அதே போன்று மாலிகி யௌமித்தீன், மாலிகியில் பாருங்கள், மீமுக்கு முன்னால் இன்னொரு மீம் வந்திருக்கிறது, அதுக்கு ஹம்சா வரவில்லை, அதற்கு பின்னால் ஹம்சா வரவில்லை, லாம் வந்திருக்கிறது, லாமுக்கு கஸ்ரா வந்திருக்கிறது. அதே போன்று பின்னால் சுக்கூன் வரவும் இல்லை, ஷத்தா வரவும் இல்லை. ஆகவே இப்படி இருக்கும் பொழுது மாலிகி யௌமித்தீன், இதற்கு நாம் மத்து தபிஈ என்று சொல்கிறோம். அநேகமான உதாரணங்கள் இய்யாக நஅபுது, ஸிராத்தல் லதீன, இப்படி வலா இல்லை, அதை நாம் சேர்த்து எழுதும் பொழுது சற்று மாறிவிடுகிறது. ஆகவே இப்படி நிறைய உதாரணங்கள், மத்துடைய எழுத்துக்கு முன்னாலும் பின்னாலும் ஹம்சா வராமலும் அதற்கு பின்னால் சுக்கூன் அல்லது ஷத்தா வராமலும் இருந்தால் மத்து தபிஈ என்று நாம் இதற்கு சொல்கிறோம். ஆகவே இப்படி மத்து தபிஈயாக இருந்தால் அதனுடைய சட்டம் என்ன? அதனுடைய சட்டம், நாம் அதனை இரண்டு ஹரக்கத்துக்கள் மட்டும்தான் அதனை நாம் நீட்ட வேண்டும். சரி, இரண்டு ஹரக்கத்துக்கள் மட்டும் நீட்ட வேண்டும். ஆகவே இந்த அடிப்படையான இரண்டு ஹரக்கத்துக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த விடயத்தை சற்று நுணுக்கமாக அவதானித்துக் கொள்ளுங்கள். காரணம், பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு மத்துகளையும் விளங்கப்படுத்தும் பொழுது இரண்டு ஹரக்கத்துக்கள் என்ற வார்த்தையை சொல்லித்தான் அங்கே அதனுடைய அளவு அளவுகோலாக அதனை நாம் உபயோகிக்கக்கூடிய ஒன்றை பார்க்கிறோம் தஜ்வீத்கலை. ஆகவே மத்துடைய, அதாவது நீட்டி ஓதுவதன் அளவு ஹரக்கத்களை கொண்டு நேர்பிடிக்கப்படும். ஹரக்கத்துக்கள் என்ற அந்த வார்த்தையை வைத்துத்தான் எவ்வளவு நீட்ட வேண்டும் என்று கேட்டால் இரண்டு ஹரக்கத்துக்கள், நான்கு ஹரக்கத்துக்கள், ஆறு ஹரக்கத்துக்கள் என்று இதனை வைத்துத்தான் அடையாளம் காட்டுவார்கள். அதாவது ஃபத்ஹா அல்லது கஸ்ரா அல்லது தம்மா கொண்டு, தம்மாவை கொண்டு ஹரக்கத் பெற்ற ஒரு எழுத்தை மொழிவதற்கான கால அளவு ஹரக்கத் அளவு எனப்படும். உதாரணம் பாருங்கள், ஆ, காவுக்கு ஃபத்ஹா வந்திருக்கிறது, ஆ. அதே மாதிரி அடுத்ததுக்கு தம்மா, உ. அடுத்ததுக்கு கை. நாம் இந்த கா என்று சொல்வதற்குரிய அந்த கால அளவு இருக்கிறது தானே, இதற்குத்தான் ஒரு ஹரக்கத் என்று சொல்வார்கள். என்று சொன்னால் இரண்டு ஹரக்கத்துக்கள் அளவு. பாருங்கள், இரண்டாவது அந்த பந்தியில் இரண்டு ஹரக்கத் அளவு என்பது தொடராக ஹரக்கத் பெற்று வரும் இரண்டு எழுத்துக்களை மொழிவதற்கான கால அளவை குறிக்கும். அதுக்கு உதாரணம் தான் போடப்பட்டிருக்கு பாருங்கள், மா அடுத்ததாக பிளஸ் மா போட்டிருக்கும், ம ம ம ம. இந்த இரண்டுக்கும் போற கால அளவு எவ்வளவு? மா என்ற அளவு. கா கா என்று நாம் சொல்லும் பொழுது அந்த இரண்டுடைய காலத்தை நாம் பார்க்கும் பொழுது கா இவ்வளவுதான் காலம். ஆகவே ஒரு மனிதன் இரண்டு ஹரக்கத்துக்கள், இரண்டு ஹரப்புகளை ஹரக்கத்துடன் தொடராக மொழிவதற்கு தேவைப்பட்ட காலத்தை இரண்டு ஹரக்கத்துக்கள் அளவு என்பதாக தஜ்வீதுடைய உலமாக்கள் அடையாளம் காட்டுவார்கள். ஆகவே மத்து அஸ்லி, மத்து தபீஈயை அடிப்படையான மத்து இரண்டு ஹரக்கத்துக்கள் அளவு தான் அதனை நீட்ட வேண்டும். ஆரம்பத்தில் சொன்னதை போன்று பாருங்கள், உதாரணத்தை எடுத்து நாம் பார்க்கும் பொழுது தெளிவுபடும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்கே சில இமாம்கள் கூட ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்படி ஓதுவார்கள்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப்பில் ஆலமீன் என்று இழுத்தார்கள் என்று சொன்னால் இது அநேகமான எல்லா காரிமார்களும் உடன்பட்ட, அவர்கள் இஜ்மா என்று சொல்லப்படக்கூடிய எல்லா காரியமாக உடன்பட்ட கருத்தின்படி மத்து தபிஈ இரண்டு ஹரக்கத்துக்கள் தான் அதனை நாம் நீட்ட வேண்டும். அப்படி அதற்கு அதிகமாக நீட்டிவிட்டால் அது தப்பு, அது தவறாகத்தான் கருதப்படுகிறது. ஆகவே இங்கே அநேகமானவர்கள் அர்ரஹ்மான் என்பார்கள். அர்ரஹ்மான் என்று இழுக்கும் பொழுது இரண்டு ஹரக்கத்துக்கள் நாம் நீட்டுவதை விட அதிகமாக நீட்டப்படுகிறது. ஆகவே அப்படி அதிகமாக நீட்டக்கூடிய மத்துடைய வகைகள் இன்ஷா அல்லாஹ் பின்னால் வர இருக்கிறது. இந்த வகையில் மத்து தபிஈ என்று சொன்னால் சுருக்கமாக இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முன்னாலும் பின்னாலும் ஹம்சா வந்திருக்க கூடாது, பின்னால் வரக்கூடிய அந்த எழுத்துக்கு சுக்கூனோ சத்தோ வராமல் இருந்தால் நாம் இரண்டு ஹரக்கத்துக்கள் மட்டும் தான் அதனை நாம் நீட்டி ஓத வேண்டும். அடுத்ததாக இந்த மத்தை பொறுத்த, நீட்டி ஓதுவதை பொறுத்தவரையில் தஜ்வீதுடைய உலமாக்கள்
மத்து நீட்டி ஓதுவதற்கான கால அளவின் படித்தரங்களை தஜ்வீதுடைய உலமாக்கள் ஐந்து வகைகளாக படித்திருக்கிறார், ஐந்து வகைப்படுத்திருக்கிறார். அதில் ஒன்று நாம் தற்பொழுது நாம் குறிப்பிட்ட அந்த அல் கஸ்ர் என்று சொல்வார்கள், அதாவது சுருக்கமான மத்து, அதனால் மத்து தபீஇ, சுருக்கமாக நாம் ஓத வேண்டிய மத்தை பற்றி நாம் பார்த்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் ஃபுவைகல் கசல், அதாவது சுருக்க சற்று சுருக்கமான மத்து, மிக சுருக்கம் இல்லை சுருக்கமான, அப்படி நாம் சொல்லும் பொழுது அது மூணு ஹரகத்துக்கள் அளவு, அந்தந்த சந்தர்ப்பங்களில் அந்தந்த உதாரணங்களோடு இன்ஷா அல்லாஹ் தெளிவுபடுத்தப்படும். அதே போன்று இன்னொரு மத் இருக்கிறது, அதை தாண்டி தவசுத், நடுத்தரமான மத், அதனை நான்கு ஹரக்கத்துக்கள். அப்படி என்றால் என்று சொல்லக்கூடிய கால அளவு எவ்வளவு போகுமோ அந்த அளவு காலம் அதனை நாம் நீட்டி ஓதுவோம். அதே போன்று தவசுத், அந்த நடுத்தரத்தை விட சற்று மேலதிகமாக நாம் நீட்டி ஓதுவோம், அதனை ஐந்து ஹரக்கத்துக்கள் அளவு. அடுத்ததாக அப்பூல் என்று நீளமாக நாம் நீட்டி ஆறு ஹரக்கத்துக்கள் அளவு நீட்டி ஓத வேண்டிய மத்து என்பதாக அந்த மத்துகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அப்படி இந்த இரண்டு ஹரக்கத்துக்கள் நீட்ட வேண்டும் என்ற அந்த விடயத்தை சில உலமாக்கள் கை விரலை மடிக்கும் அளவு அல்லது மடித்து விரிக்கும் அளவு, இரண்டு ஹரக்கத் என்று சொல்லும் பொழுது மடிப்பதற்கும் விரிப்பதற்கும் செல்லக்கூடிய காலம் என்பதாக சில தஜ்வீதுடைய உலமாக்கள் அல்லது தஜ்வீதை பற்றி கோர்வை செய்தவர்கள் செய்திருப்பார்கள். இதனை தஜ்வீதுடைய உலமாக்களை பொறுத்தவரையில் அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் விமர்சிப்பார்கள். காரணம், விரலை வைத்து நாம் அந்த காலத்தை மதிக்கும் பொழுது ஒவ்வொருவர் விரல்களை மடிக்கக்கூடிய காலங்கள் அவர்களுடைய வயதை பொறுத்த மட்டிலும் வித்தியாசப்படக்கூடியதாக இருக்கிறது, அல்லது அவருடைய உடல் நிலைமையை பொறுத்தவரையில் அதனுடைய கால எல்லத்தை நாம் மதிப்பிடுவது வித்தியாசப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மொழிச்சலை பொறுத்தவரையில் அநேகமானவர்கள் க என்று சொல்வதை வாலிபரும் வயோதிபரும் ஒரே காலத்தை தான் இப்படி ஹரக்கத்தொன்றை மொழிவதற்கு எடுப்பார்கள். ஆகவே இதுதான் மிகவும் நுணுக்கமான ஒரு அளவு என்பதாக தஜ்வீதுடைய உலமாக்கள் இதனை எமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். ஆகவே நாம் இன்று அந்த மத்துடைய வகைகளில் இரண்டு பிரிவுகளில் பிரதான பிரிவாகிய மத்து தபீஇ அல் அஸ்லி அடிப்படையான மத்து என்ன, அதனை எத்தனை எவ்வளவு அளவு நாம் நீட்ட வேண்டும் என்பதை பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வாரத்தில் மத்து ஃபர்இயை பார்க்கவிருக்கிறோம். அந்த மத்து ஃபர்இயில் இருந்துதான் ஏனைய அனைத்து மத்துகளும் பிரிந்து வரக்கூடியதாக இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அதனை நாம் எதிர்வரக்கூடிய வாரங்களில் இறைவனுடைய நாட்டப்படி இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். ஆகவே அல்ல இறைவன் அவனுடைய திருவேதத்தை அவனுக்கு பொருத்தமான முறையில் ஓதி வாழ்க்கையில் அமல் செய்த சிறந்த அடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கியருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.